ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி கீ இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்ட்டான கொய்யாப்பழ ஜாம் எப்படி செய்யப்போற்தான் பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொய்யாப்பழத்தை இந்த மாதிரி ரெண்டாம் நாளாக நறுக்கி வச்சுக்கோங்க நம்ம நறுக்கி வச்சுருக்க கொய்யாப்பழத்தை இந்த மாதிரி கேரட் திருவுற கட்டை இருந்துச்சுன்னா அந்த கட்டையை வச்சு நல்லா திருவிக்கங்க இந்த மாதிரி உங்களால் முடியல அப்படின்னா அல்லது கட்டை இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கடாய் வச்சு அந்த கடாயெல்லாம் நம்ம திருவி வச்சிருக்க எல்லா கொய்யா பழத்தையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஜாமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளாஸ் செலவு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ கொய்யாப்பழம் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றியாச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொய்யாப்பழம் வந்து நல்லா வெள்ளையாக ஆகுற மாதிரி நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் ஓரளவு சூப்பராக வந்திருக்கு நல்லா குதிச்சு நல்லா நொற கூட்டி வந்திருக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு ஆனால் நிறையாவே கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா ஒயிட் கலரில் வர்ற மாதிரி நல்லா வத்த விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு நல்லா ஒயிட் கலரில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம சார் பிளிகிறதுக்காண்டி ஒரு கரண்டி வச்சு அந்த கரண்டி மேல இட்லி துணி இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு நல்லா நம்ம எடுத்து வச்சிருக்க ஜூஸான அந்த கொய்யாப்பழத்தை அப்படியே போட்டுக்கலாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கொய்யாப்பழ ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும் அப்படி முடியலை அப்படின்னா நல்லா இந்த மாதிரி இறுக்கி சுருட்டி நல்லா பிடிச்சி அமுக்குனிங்கன்னா அந்த கொய்யாப்பழ ஜூஸ் முழுமையா அதுல இறங்கும் ஓகே அடுத்ததா ஒரு கடாயில நாம எடுத்து வச்சிருக்க கொய்யாப்பழ ஜூஸ் இதுல ரெண்டு கப் அளவு வருது ரெண்டு கப் அளவு இதுல ஊத்திக்கலாம் ரெண்டு கப் அளவு கொய்யாப்பழ ஜூஸுக்கு ஒன்றரை கப் அளவு சுகர் போட்டுக்கோங்க அதாவது ஜீனி போட்டுக்கோங்க அடுத்ததா ஆஃப் லெமனை கொஞ்சமா இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி புளிஞ்சு விட்டீங்கன்னா நல்லா புளிச்சுக்கிட்டு இனிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததா ஜாமுக்கு ஏத்த மாதிரி ஃபுட் கலர் போட்டுக்கலாம் இதுல வந்து கிரீன் கலர் போட்டா சூப்பரா இருக்கும் என்கிட்ட கிரீன் கலர் இல்லை அதனால ரெட் கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்ப ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுனால ஓரளவு நல்லா கொதிச்சு வந்திருக்கு அந்த கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க நல்லா வத்தினதுனால இப்ப அடுத்ததா ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு வந்திருக்கான்னு பாருங்க நல்லாவே வந்துருச்சு இப்ப அடுத்ததா அடுப்ப லோ ஃபிளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க நல்லா நல்லா திக்கா கிடைக்கணும்னா நல்லா சிம்மளே வச்சு கிண்டி விடணும் கை விட்டுறாதீங்க இல்லாட்டி பிடிச்சி போயிடும் இப்ப பாருங்க ஓரளவு நல்லா ஜாம் பதத்துக்கு வந்துருச்சு இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்ணாடி பவுல் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நல்லா சுடுதண்ணி வச்சு கிளீன் பண்ணி விட்டு இத நம்ம எடுத்து வச்சிருக்க ஜாம அதுல ஊத்தி வச்சுக்கலாம் ஓரளவு சூடு இருக்கும் போதே ஊத்திருங்க இல்லாட்டி திக்காயிரும் இந்த மாதிரி ஜாம் எல்லாத்தையும் ஊத்தி வச்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி நீங்க அடிக்கடி வீட்டுல செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல உள்ள குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கடையில ஜாம் வாங்கணும்னு அவசியமே தேவையில்ல இப்ப நம்ம இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தோம்னா நல்லா திக்கா கடையில வாங்கக்கூடிய ஜாம் அளவுக்கே இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டான கொய்யாப்பழம் ஜாம் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா சாப்பிட அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட சப்பாத்தியோட இந்த ஜாம் தடவி குடுத்திங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீட்டில் ஹெல்த்தியான ஜாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல சமையல் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பா பாய்